அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மலர் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கிறேன். இலக்கண சீரீஸில் வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி தமிழில் வந்து இலக்கணத்தை பற்றி, இலக்கணத்தில் என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, அதாவது வலு, வளாநிலை, வலு அமைதி. வலுங்கிறது வந்து அந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம், ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வலு நிலை, அடுத்து வளாநிலை, அடுத்து வலு அமைதி. இதை பற்றி இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கி என்னென்னா வலு, வளாநிலை, வலு அமைதி. இப்போ வலுனா என்ன, வளாநிலைனா என்னன்ற டெஃபினேஷன் பார்த்துட்டு அதன் அடிப்படையில் வந்து வகைகள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும், அதாவது பிழையின்றி இலக்கண முறையோட பேசுகிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வளாநிலைன்னு சொல்கிறாங்க. வலுனா என்னென்னா அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். இலக்கண முறை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வலுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிழையின்றி பேசுதல் தான் வந்து வளாநிலைன்னு சொல்கிறாங்க, பிழையுடன் பேசுவது வலுநிலைன்னு சொல்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் வந்து பிரிச்சுருக்காங்கன்றதை பற்றி பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இப்போ வலு, வளாநிலை ரெண்டு காலமாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, திணையின் அடிப்படையில் வலுவை எப்படி சொல்கிறாங்க, வளாநிலை. வலுனா அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னால், திணையினா என்னென்னு தெரியும், உயர்தினை அக்ரிணைன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது வந்து பார்த்துக்கோங்க. திணைனா உயர்தினை அக்ரிணைன்னு சொன்னேன். இப்போ திணையின் அடிப்படையில் அந்த இடத்துல எப்படி மிஸ்டேக் இருக்குது, கரெக்டாக எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். செலியன் வந்தது, செலியன் அப்படிங்கிறது உயர்தினை, வந்ததுங்கிறது வந்து அக்ரினை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்போ அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்குது, அப்போ வலு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எதன் அடிப்படையில் வலு, திணையின் அடிப்படை, திணை வலு நிலை. ஓகேங்களா? அப்போ செலியன், கரெக்டான வேர்டு என்ன சொல்லணும், செலியன் வந்தான், இதுதான் வந்து கரெக்டானது. அப்போ இந்த இடத்துல இது வந்து கரெக்டானதுன்னா வளாநிலை. ஓகேங்களா? வலுன்னா அந்த இடத்துல வந்து வந்ததுன்னு இருக்குது, அப்போ எதன் அடிப்படைனா திணையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வலு நிலை. அடுத்து என்னென்னா பால். பால் ஐந்து வகைப்படும் சொன்னேன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கண்ணகி உண்டான். உண்டான் அப்படிங்கிறது வந்து ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. கண்ணகிங்கிறது ஒரு பெண்பால். அப்போ வந்து ஆண் பாலும் பெண்பாலும் கலந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. எதன் அடிப்படையில், பாலின் அடிப்படையில். அப்போ கண்ணகி உண்டாள், அதுதான் கரெக்டு. அப்போ கண்ணகி உண்டாள், இது வந்து பாலின் அடிப்படையில் அமையக்கூடிய வளாநிலை. மிஸ்டேக் இருந்தால் பாலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வலுநிலை. நெக்ஸ்ட்டு இடம், இடத்தின் தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொன்னேன். அதில் பாருங்களேன், நீ வந்தேன் அப்படின்னு இருக்கு. நீ வந்தாயின்னு தான் சொல்லணும், நீங்கிற இடத்துல நான் இருந்தால், அதாவது நான் வந்தேன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே வந்து தப்பாக இருக்குது. அப்போ நீ வந்தாய் அப்படிங்கிறதான் வந்து என்னென்னா கரெக்டானது. அப்போ நீ வந்தேங்கிறது வலு. அந்த வலு எதன் அடிப்படைனா இடத்தின் அடிப்படையில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், காலம். காலம் மூன்று காலம் தெரியும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியும். இங்கே பாருங்களேன், நேற்று வருவான். நேற்றுங்கிறது வந்து இறந்த காலம், வருவான்ங்கிறது எதிர்காலம். அதை வந்து கலந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வலு, காலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வலு. அப்போ கரெக்டானது என்ன சொல்லணும், நேற்று வந்தான், நேற்று அவன் வந்தான், அது வந்து வளாநிலை, கரெக்டானது. அடுத்து பாருங்களேன், வினாவின் அடிப்படையில். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறது, அந்த கொஸ்டினே தவறாக இருந்தால் அது வந்து வந்து வலுன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், ஒரு விரலை காட்டி அது வந்து சிறியதா பெரியதா அப்படின்னு கேட்கணும். கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து தவறு. ஏன்னா ஒரே ஒரு விரலை காமிச்சு இது சிறுசாக பெருசான்னு கேட்டால் அந்த இடத்துல தவறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வினாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வலு. ஓகேங்களா? கரெக்டானது என்ன சொல்லணும், இரண்டு விரல்களை காட்டி இதில் எது சிறியது எது பெரியதுன்னு கேட்டால் அது வந்து கரெக்டான வினா. அப்போ பாருங்களேன், இரு விரல்களை காட்டி எது பெரியது எது சிறியது என்று கேட்டால் தான் வந்து கரெக்டு. அப்போ வினாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வலு, வினாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வளாநிலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், விடைக்கு சொல்லியிருப்பாங்க, விடை மரபு ரெண்டு மட்டும் இருக்குது. விடை பாருங்களேன், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சொன்னால் தான் வந்து வளாநிலைன்னு சொல்லுவாங்க. தவறாக சொன்னால் அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்களேன், கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு, ஒரு கண்ணன் எங்கேப்பா இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு போய் நான் என்ன சொல்கிறேன், கண்ணாடி பைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் கேட்ட கொஸ்டின் வேறு, சொல்கிற ஆன்சர் வேறு. அப்போ அந்த இடத்துல வந்து விடை, விடை வலு, அந்த விடை வந்து தப்பாக இருக்குது. அப்போ கரெக்டான கொஸ்டின் ஆன்சர் என்ன இருக்கும், கண்ணன் எங்கே இருக்கிறார்னா கண்ணன் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதா வந்து கரெக்டானது. அப்போ அது வந்து வளாநிலை. எதன் அடிப்படையில், விடையின் அடிப்படையில். லாஸ்ட்டு வந்து மரபு. மரபுன்னு மரபு அடிப்படையில் வந்து என்ன சொல்லிட்டு வர்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதா வந்து மரபுன்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறல். தென்னந்தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க, தென்னந்தோப்பு, வாழத்தோப்புன்னு சொல்லுவாங்க. ஆந்தை அலரும்
குயில் கூவும் அந்த மாதிரி காகம் கத்தும் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல, அதன் அடிப்படையில் வந்து தென்னை மரங்களை வந்து தென்னந்தோட்டம் சொல்ல மாட்டாங்க, தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ தென்னந்தோட்டங்கிறது வந்து மரபின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வலு, தோப்புன்னு இருந்தால் தான் கரெக்டு. அப்போ மரபின் அடிப்படை இருக்கக்கூடிய வளாநிலை வந்து கரெக்டானது. அப்போ வலுனா என்ன, வளானா என்னன்னு பார்த்துட்டோம். அது எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க, திணை, பால், இடம், காலம், வினா, விடை, அடுத்து மரபு, இதன் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வலுனா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, வளானா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, லாஸ்ட் ஒன்று என்னென்னா வலு அமைதின்னு சொல்லுவாங்க. வலு அமைதினா ஒன்றும் இல்லை, அது இலக்கண முறைப்படி பேசலாட்டி அதாவது தவறு இருக்கும், இருந்தாலும் நம் முன்னோர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில சென்டென்ஸ் இருக்கும், அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வலு அமைதின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும், இலக்கண முறைப்படி அந்த இடத்துல பிழை இருக்கும், ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் இப்படி சொல்லிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி, ஒரு ரீசன் இருக்கும், அந்த காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வந்து வலு அமைதின்னு சொல்கிறாங்க. வலு தான் அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கும், இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சென்டென்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வலு அமைதின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சுரும். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்களேன், திணை வலு அமைதி, திணையின் அடிப்படையில் உயர்திணை அக்ரீனேன்னு சொன்னேன்ல. இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள் பாருங்களேன், என் அம்மை வந்தால், அம்மை அப்படிங்கிறது வந்து என்னென்னா மாடை குறிக்கிறது, மாடு வந்து என்னென்னா அக்ரிணை, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் அம்மை வந்தால், அம்மை யாரை சொல்லுவோம், உயர்திணையை தான் சொல்லுவோம். அப்போ அந்த மாடை வந்து செல்லமாக, அந்த வளர்க்குறவங்க வந்து செல்லமாக கூப்பிட்றதுனால அதை வந்து இலக்கண ஆசிரியர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டை கூறுறது, என் அம்மை வந்தால் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸை வந்து வலு அமைதியாக எடுத்துக்கிறோம். எதன் அடிப்படையினா திணை வலு அமைதி, பிழை இருந்தாலும் நம்ம அதை வந்து ஏற்றுக்கிறோம். அடுத்து பாருங்களேன், பாலின் அடிப்படையில் பால் வலு அமைதி, இது என்ன சொன்னால் தன்னுடைய இப்போ அப்பா இருக்காங்கன்னு வச்சு தன் மகளை என்ன சொல்லுவாங்கன்னா வாடா கண்ணா, வாடா ராசான்னு சொல்லுவாங்க. கண்ணா ராசான்னு யாரை சொல்லுவாங்களா, ஆண் குழந்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அப்பா வந்து தன் பெண் குழந்தைய வந்து வாடா ராசா, வாடா கண்ணான்னு சொல்லுவாங்க. அது வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சென்டென்ஸ், எதன் அடிப்படையில், பால் அடிப்படையில், அதனால் வந்து பால் வலு அமைதின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், இட வலு அமைதி. இப்போ மாறன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, இல்லாட்டி மலர் என்னவே எடுத்துக்கிறேன், என்னை பற்றி சொல்லும்போது மாறன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது தன்மையை வந்து எப்படி சொல்வானா, தன்னை பற்றி, இப்போ மலர் என்னை பற்றி நான் சொல்கிறேன், இந்த மலர், இந்த மலர் ஒரு நாளும் பொய் கூற மாட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்மையை படர்க்கையாக சொல்வது, நான் வந்து என்னை பற்றியே சொல்கிறேன் ஆனால் இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிற மாதிரி சொல்கிறது, ஓகேங்களா. இந்த மலர் ஒருபோதும் பொய் கூற மாட்டாள் அப்படிங்கிறது வந்து படர்க்கை, நான் என்ன சொல்லணும், நான் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னால் தன்மை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மலர் ஒருபோதும் பொய் கூற மாட்டாள், தன்மையை வந்து படர்க்கையாக சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கிறதுனால இட வலு அமைதின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்களேன், கால வலு அமைதி, காலத்தை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொன்னேன்ல. இங்கே பாருங்களேன், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், நாளை வருவார்னு தான் சொல்லணும், ஆனால் வருகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவார், ஆனால் என்ன சொல்கிறாங்க, வருகிற அவருடைய போஸ்டிங்க்கு ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாளை வருகிறான்னு சொல்கிறாங்க. நாளை வருவார்னு தான் சொல்லணும், கன்ஃபார்மாக அவர் வந்துடுவார், அதனால் என்ன சொல்கிறாங்க நாளை வருகிறார், இன்று வருகிறான்னு தான் சொல்லணும், ஆனால் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்க நாளை வருகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சென்டென்ஸ் எதன் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில், அப்போ வந்து கால வலு அமைதின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு வந்து மரபு வலு அமைதி. மரபுன்னு என்ன சொன்னேன், இப்போ தென்னந்தோட்டத்துக்கு வந்து தென்னந்தோப்புன்னு படித்தோம்ல, அந்த மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும் சொல்லியிருப்பார் பாரதியார். இந்த சென்டென்ஸு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும், இது வந்து என்னென்னா இது ஒரு பாட்டு லைனு, பாரதியாரோட பாட்டு லைனு. குயில் வந்து என்ன பண்ணும், கூவும், ஆனால் இவர் செயலோட இனிமைக்கு என்ன சொன்னால் கத்தும் குயிலோசைன்னு எடுத்துக்கிட்டா தான் அதை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அதனால் என்ன எடுத்துக்கிறாருன்னா பாரதியார், குயில் கூவுங்கிற மரபை கத்தும், குயில் கத்தும் அப்படின்னு எடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து மரபு வலு அமைதி, இனிமைக்காக அவர் எடுத்துக்கிட்டதுனால இதை வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இதாக வந்து வலு அமைதின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வலுனா என்னன்னு பார்த்தோம், வலானா என்னன்னு பார்த்தோம், வலு அமைதின்னு பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்து படிங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இலக்கணம் வந்து மேக்ஸுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்து படிங்க. புரிஞ்சுக்கிட்டால் ஒன்றும் கிடையாது, இலக்கணம் மேக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டால் நம்ம போட முடியும், அதே மாதிரி தான் வந்து இலக்கணமும் புரிஞ்சுட்டா வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.